ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ணுற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிமாண்ட் இருக்குது ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால நல்ல வேல்யூ வந்து இருக்குது இந்த பிஸ்னஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து என்ன எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ப்ராஃபிட் டீடைல்னு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிக்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சேனலை வந்து புதுசாக இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழேத்திக்கால் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு செலவு பார்க்கணும் பணம் சேர்த்து வைக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து ஆசை வந்து இருக்கும் ஆனால் என்ன ஒர்க் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து கேள்வி வரும் அதுக்கான யூஸ்ஃபுல்லான ஜாப் தான் வந்து இது இந்த ஒர்க்கில் நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் உங்களுக்கு வந்து எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க்காகவும் ஃபுல் டைம் ஒர்க்காகவும் இந்த ஜாப் வந்து செய்யலாம் வீட்டில் வந்து குழந்தை வச்சுட்ருப்பீங்க குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்து அடிஷ்னலாக இன்கம் வேணும்னு நினைப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைம் ஒர்க் தேடிட்டு இருக்கிறோமோ யார் வேணாலும் இந்த ஒர்க் வந்து பண்ணலாம் இந்த ஒர்க்குக்கு நீங்கள் எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை உங்களோட அழகான ஃப்ரீ டைமு மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு வந் இந்த ஒர்க்குக்கு வந்து முதலீடு பண்ணவே போதும் உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறுவனமே ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா உடைஞ்ச பாதாம் நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்கி ரீசேல் பண்ண போகிறோம் பொதுவாக வந்து பாதாம் வந்து எல்லாருமே ஃபுல்லாமல் ஃபுல்லாக ஒடையாமல் தான் வந்து முழுசாக சேல் பண்ணுவாங்க முழு பாதாமோட ரேட்டு வந்து அதிகம் அவ்வளோ ரேட் கொடுத்து எல்லாராலேயும் வாங்க முடியாது முழுசாக இருக்கிற பாதாமில் இருக்கிற ஹெல்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச பாதாம்லேருந்து இருக்குது உடஞ்ச பாதாமோட ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்கிது எல்லாரோலையும் வாங்கி சாப்பிட முடியும் நம்ம உடஞ்ச பாதாம் வாங்கி ரீசேல் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து இன்கம் வந்து பார்க்கலாம் இந்த பாதாம் வந்து ஹோல்சேலில் முந்நூறு ரூபாய்க்கு வந்து கிடைக்குது எங்கே கிடைக்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க அங்கே போய் ஃபர்ஸ்ட்டு நேரில் போய் குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் பாதாம் எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு பல்காக வந்து மூட்டையாக வாங்கி நம்ம வந்து பேக் பண்ணி ரீசெல் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டில் உடஞ்ச பாதம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க முழு பாதாம் வந்து ஒரு கிலோ ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரேட்டு பொறுத்து இந்த ரேட்டு வந்து இருக்கும் உடஞ்ச பாதாமில் வந்து குவாலிட்டி வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது நல்ல குட் தான் இருக்கும் மொத்தமாக வாங்கி நம்ம பேக் பண்ணுறது வந்து சீலிங் மிஷின் வச்சு நம்ம பேக்கிங் பவுச்சை வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் நூறு கிராம் ஐநூறு கிராம்னு அளவுக்கு வந்து பேக் பண்ணலாம் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் பேக்கிங்கு அளவுக்கு குவாலிட்டியாக நீட்டாக கொடுக்குறீங்களோ பார்க்கிறதுக்கு ப்ராடக்ட் நல்லா இருக்கணும் கஸ்டமரும் வாங்குவாங்க பார்க்கிறதுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்கணும் நம்ம பேக்கிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்டிவாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கஸ்டமரும் விரும்பி வாங்குவாங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோ சேல் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வந்து எடுக்கலாம் பேக் பண்ண பேக்கிங் ப்ராடக்ட் வந்து எங்கே சேல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ட்ரை ஃப்ரூட் ஷாப்பில் சாக்லேட் வந்து ரெடி பண்ணுற இடத்துல கேக் ரெடி பண்ணுற இடத்துல ஜூஸ் ஷாப்பில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மாலில் சின்ன சின்ன கடையில் மளிகை கடையில் ஹோல்சேல் கிட்ட ஆன்லைனில் வந்து நம்ம சேல் பண்ணலாம் இந்த பாதம் வந்து பத்து ரூபா பேக்கிங்னு இந்த மாதிரி அட்டையில் கூட நம்ம பேக் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வந்து அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணிட்டீங்க நீங்கள் ஜூஸ் கடையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் கேக் ரெடி பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து நல்லா ஆர்டர் எடுத்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகும் இந்த பிஸ்னஸ் மூலிமா நம்ம ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மேலே வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் நான் சொன்ன ரெண்டாயிரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்குலேட்டர் தான் நான் சொன்னேன் நீங்கள் அதிகமாக ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ரேட்டு அதிகமாக கிடைக்கிற ப்ராடக்ட் நம்ம வந்து கம்மி வழ நம்ம சேல் பண்ண போகிறோம் அதிகம் பேர் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ப்ராடக்ட் எல்லாமே ஒன்று தான் ஆனால் வந்து முழுசாக கிடைக்கிற பாதம் வந்து அவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம எல்லோரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பேரால் வாங்க முடியறதில்லை நம்ம வந்து அதே ப்ராடக்டை எந்த வித குவாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எல்லாருமே ப்ராடெக்டை வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக உடஞ்ச பாதம் வாங்கி நம்ம வந்து சேல் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ் பண்ண வந்து கடை தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன இடமே போதும் பேக்கிங் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து க்ளீனாக வந்து பேக் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கீழே தெரிய பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க